விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கண்மாய் மடையில் உடைப்பு ஏற்பட்டு பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வீணாக வயல்வெளிக்கு செல்வதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்து வருவதால் அணைகள் மற்றும் கண்மாய்கள் நிரம்பி வருகிறது. இந்த நிலையில் கான்சாபுரம் பாதரங்குளம் கண்மாய் ஓரளவுக்கு நிரம்பியுள்ள நிலையில் இந்த கண்மாயின் மடை போதுமான பராமரிப்பு இல்லாததால் அடிப்பகுதியில் இரண்டு இடங்களில் ஓட்டை விழுந்து லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீர் வெளியேறி வீணாகி வருகிறது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுவதோடு நீர் வெளியேறாமல் தடுக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அதனால் இது தண்ணி வந்து மடக்குள்ளே ஊடி உடஞ்சி வேஸ்டாக போய்கிட்டு இருக்கு. நாங்கள் அதிகாரிகிட்ட பேசணும், அவங்க வந்து எந்த வித நடவடிக்கையும் எடுக்கலை. அதனால் இதை வந்து உடனே நடவடிக்கை எடுத்து நீங்கள் அதை ஆயுஷமாக கேட்டுக்கொள்கிறோம். இதேபோல் நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே நல்லத்துக்குடி ஊராட்சியில் உள்ள குளங்களுக்கு செல்லும் நீர்வழி பாதைகள் தூர்வாரப்படாமல் புதர்மண்டி கிடக்கிறது. மேலும் சில பகுதிகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதால் எல்லா குளங்களுக்கும் தண்ணீர் போய் சேராமல் பல ஆண்டுகளாக வறண்ட நிலையில் உள்ளது. இதனால் தங்கள் பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் நீர்வழி பாதைகளை தூர்வாரி தண்ணீர் போய் சேர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் பெஞ்ச மழையில் தான் தண்ணி இருக்க வழிய, மற்றபடி காவிரியில் தண்ணி வந்து எங்களுக்கு வரல. இங்கே குடிநீர் வந்து 45 அடி 50 அடிக்கு மேலே தான் கை பம்பு இருக்குது சார், சுத்தமாக எந்த பம்புமே வேலை செய்யலை. இது வந்து குடிநீர் 15 வருஷமாக இருக்கல, இப்போயாவது தூர்வாரியிருக்காங்க, தூர்வாரினதுக்கு தண்ணியும் வரல சார். குடிநீர் நிலத்துக்குடி சுத்தமாக குடிநீர் இல்லை. 7 குளம் இருக்குது, 7 குளத்துலேயும் 7 குளத்துலேயுமே தண்ணி இல்லை. ஒரே ஒரு குளம் செல்லிமன் கோயில் குளத்தில் வாக்கியாங்கரைக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஏறிடுச்சு. மற்றபடி இந்த ஏரியாவில் ஒரு இடத்துலையும் கூட தண்ணி இல்லை. குளி இந்த பாருங்கள், 2 படித்துறை, அது ஆண்கள் படித்துறை, இது பெண்கள் படித்துறை, 2 படித்துறைகளையும் பாருங்கள், அவ்வளோ கூட்டம் இருக்கும், மாடு கூட போட்டுவாங்க, ஒன்றுமே இல்லை சார், தண்ணிக்கு வசதி இல்லை.